புதுச்சேரியில் சீட்டுக்கு பணம் தர மறுத்த நபரை கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்த சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனாம் பிராந்தியத்தைச் சேர்ந்தவர் வெங்கடேஸ்வர ராவ். இவர் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த நாராயணசாமி என்பவரிடம் சீட்டு பணம் கட்டி வந்துள்ளார். இதனிடையே கடந்த ஓராண்டிற்கு முன்பு வெங்கடேஸ்வர ராவ் நாராயணசாமியிடமிருந்து 6 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிய நிலையில் சீட்டு பணம் கட்டாமல் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் வெங்கடேஸ்வர ராவ் வீட்டிற்கு சென்ற நாராயணசாமி சீட்டு பணம் கேட்டுள்ளார். அப்போதுதான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து வெங்கடேஸ்வர ராவை சரமாரியாக நாராயணசாமி குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த வெங்கடேஸ்வர ராவ் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து நாராயணசாமியை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு தமிழ்நாடு பாதுகாப்பாக உள்ளதாகவும் இன்னும் ஓரிரு மாதம் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றுவது அவசியம் எனவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் முதலமைச்சர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆக்சிஜன் பற்றாக்குறை உள்ளிட்ட மோசமான சூழலில் கொரோனா 2வது அலையை சந்தித்ததாகவும் தொடர்ந்து அரசு எடுத்த நடவடிக்கையால் கடந்த 2 நாட்களாக கொரோனா உயிரிழப்புகள் இல்லை என்ற மகிழ்ச்சியான செய்தி வந்துள்ளதாகவும் கூறினார். திருமணத்திற்கு முகூர்த்த நேரத்தை சொல்லுவதை போல இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு கல்யாணம் சொல்றது மாதிரி 4வது அலை இத்தனாம் தேதி வரும் என்கின்ற தகவலை கான்பூர் ஐஐடி சொல்லிக் கொண்டிருக்கிறது. சீனாவில் மீண்டும் இப்போது ஒரு புதிய வைரஸ் தொடங்கியிருப்பதாக நேற்றைக்கு செய்தித்தாள்களில் படிக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை 3வது அலை முற்றிலுமாக ஓய்ந்திருக்கிறது. மத்திய அரசின் மக்கள் நலத் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற நேர்மறை எண்ணம் தமிழக அரசுக்கு கிடையாது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யுக்ரைனில் சிக்கிக்கொண்ட இந்தியர்களை மீட்பதில் பிரதமர் மோடி கடமை உணர்வுடன் மனிதாபிமான அடிப்படையில் செயல்பட்டு சாதித்து காட்டியிருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் பல்வேறு நாடுகளில் சிக்கியிருந்த இந்தியர்களை மீட்ட சம்பவங்களை பட்டியலிட்ட அண்ணாமலை பிரதமர் மோடியை மீட்பு மன்னர் என்று உலக நாடுகள் போற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். பாஜக அரசுக்கு நல்ல பெயர் வந்துவிடக் கூடாது என்ற எதிர்மறை எண்ணம் திமுக அரசிடம் மேலோங்கி இருப்பதாக தெரிவித்துள்ள அவர், மத்திய அரசு திட்டங்களுக்கும் முயற்சிகளுக்கும் தாங்கள்தான் காரணம் என தம்பட்டம் அடித்துக் கொள்வது குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவில் சசிகலா மற்றும் தினகரனை இணைப்பது குறித்து தலைமை முடிவெடுக்கும் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவுடன் பெரிய குளத்தில் உள்ள அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தின் பண்ணை வீட்டில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். வந்து அதிமுக சேர்க்கும் பட்சத்தில் வந்து அதிமுக இன்னும் ஸ்ட்ராங்காகும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரோட தம்பி இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, சசிகலாவை சந்திச்சிருக்காங்க. அது குறித்து நம்ம அதிமுகவினுடைய நிலைப்பாடு எப்படி, அதுக்குண்டான சாத்தியம் எப்படின்னு இருக்கு? இது குறித்து நாங்கள் ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருக்கேன். எங்களுடைய கட்சியினுடைய தலைமை தான் இதுக்கு முடிவு கட்டணும். எங்களை மாதிரி ஆளுகள்லாம் சொல்ல முடியாது. சாதி குறித்த தகவல் எதையும் சேகரிக்கவில்லை என தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை ஆணையாளர் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், அரசு பள்ளிகளில் மாணவர்களிடம் சாதி குறித்த கேள்வி கேட்கப்படுவதாக கூறப்படும் செய்தி உண்மைக்கு புறம்பானது என மறுத்துள்ளார். ஒரு குழந்தையிடம் சாதியை கேட்பதற்கும் அக்குழந்தை சார்ந்த சாதி வகுப்பை கேட்பதற்கும் வேறுபாடு இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள பள்ளிக்கல்வித்துறை, விளிம்பு நிலையில் உள்ளவர்களின் முன்னேற்றத்திற்காக கேட்கப்படும் விவரங்களை திரித்து கூறுவது அநியாயமானது, முற்றிலும் பொய்யானது என்றும் தமிழ்நாடு அரசின் சமூக நீதி கொள்கைக்கு முரணானது எனவும் தெரிவித்துள்ளது. வரும் நிதிநிலை அறிக்கையில் இயற்கை வேளாண்மை சார்ந்து அதிக திட்டங்கள் இடம்பெறும் என வேளாண்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் விவசாய நிதிநிலை அறிக்கை தொடர்பாக விவசாயிகளிடம் கருத்து கேட்பு கூட்டம் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது.
இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இன்னும் 4 ஆண்டுகளில் பசுமை மாநிலமாக தமிழகம் உருவாக்கப்படும் எனவும், சிறுதானியங்களின் சாகுபடியை அதிகரிக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் எனவும் கூறினார். விவசாயிகளுக்கு அறிவிகள் வேண்டும் என்று கூடுதலாக கேட்டிருக்கிறார்கள். விவசாயத்துக்கு தேவையான ஆட்கள் பற்றாக்குறையை நீக்குவதற்கு அவர்கள் கருவி வேண்டும். அவர் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு மார்க்கெட்டிங் முறையும் வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதையெல்லாம் நாங்கள் திட்டத்தில் பட்ஜெட் திட்டத்தில் கொண்டு வருவோம். மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி விபத்தை ஏற்படுத்திய நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பொம்மிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் தனது மனைவி பழனியம்மாள் மற்றும் பேத்தி கல்பனாவுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நகரி அருகே மதுரை திண்டுக்கல் 4 வழிச்சாலையில் குறுக்கே கடக்க முயன்றபோது அதிவேகமாக சென்ற கார் மோதியது. இவ்விபத்தில் மூவரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே பழனியம்மாள் உயிரிழந்தார். மற்ற இருவர் படுகாயமடைந்த நிலையில் மதுரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். தலைமறைவான கார் ஓட்டுநரை சோழவந்தான் போலீசார் தேடி வருகின்றனர். திராவிடம் என்பது தமிழர் அல்லாதவர்கள் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் கொண்டுவரப்பட்டது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். சென்னை போரூர் அடுத்த மதனந்தபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் அரசியல் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பேசிய சீமான், ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக மனு கொடுக்க சென்றவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிட்டது யார் என்பதை இதுவரை கண்டுபிடிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். தமிழர் அல்லாத வசதியாக வாழ்வதற்கும் ஆடுவதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று, இவ்வளவுதான் திராவிடம். சென்னை திருவான்மியூரில் குறுகிய தூரம் பயணிக்கும் பயணியை பேருந்தில் ஏற்ற மறுத்த நடத்துனருடன் பயணி ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. புதுச்சேரி வரை செல்லும் அந்த அரசு பேருந்தில் திருவான்மியூரிலிருந்து மாமல்லபுரம் வரை செல்ல நரசிம்மன் என்பவர் ஏறியுள்ளார். அவரை உள்ளே விட மறுத்த பேருந்தின் நடத்துனர் பாண்டிச்சேரி பயணிகள் ஏறிய பின்னர் கடைசியில் ஏறும்படி அவரிடம் கூறியுள்ளார். இதனால் கோபமடைந்த நரசிம்மன் பேருந்தின் படிக்கட்டில் நின்றபடியே நடத்துனரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். போறோம்